வாகனங்களின் இயந்திரத்துக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் மற்றும் உதிரி பாகங்களின் விலை அதிகரித்துள்ளதாக வாகன உரிமையாளர் மற்றும் வாகாண தொழில்நுட்பவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் வாகாணங்களின் இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட மசகு எண்ணெய் மற்றும் வாகனங்களின் உதிரி பாகங்களின் விலை நூற்றுக்கு இருபது சதவீதத்தால் அதிகரித்துள்ளமையால் பாரிய சிரமத்துக்குள்ளாகி இருப்பதாக வாகன உரிமையாளர்கள் மற்றும் வாகன தொழில்நுட்பவியலாளர்கள் தெரிவித்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு லிட்டர் மசகு எண்ணெய் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாவாக இறக்குமதி செய்யப்பட்டது என்றும் தற்போது எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது என்று வாகன உரிமையாளர்கள் சொல்லுகிறார்கள் பலர் தங்கள் வாகனங்களை பழுது பார்ப்பதில் தாமதப்படுத்துகிறார்கள் எனவும் வாகன தொழில்நுட்ப நுட்பவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் சந்தையில் கிடைக்கும் வாகன உதிரி பாகங்கள் உரிமையாளர்களின் வரம்புக்கு அற்பாட்பட்ட விலையை உயரித்துள்ளதால் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய உதிரி பாகங்களின் விலை உயர்ந்துள்ளதாக வாகன தொழில்நுட்பவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அரசாங்க மாணவர்கள் கற்பதற்கான உரிய சூழலை ஏற்படுத்திய பின்னரே காபோதா உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரீட்சை ஆகியவற்றினை நடாத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இலங்கை அரசாங்கம் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மட்டக்கிழப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய இலங்கை அரசாங்க ஆசிரியர் சங்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் செயலாளர் சிவராஜா ரூபேசன் இவ்வாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில் ஆசிரியர் சங்கத்தின் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் காபோதா உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியவற்றை நடாத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளுகிறது மேலும் தற்போது உள்ள சூழ்நிலையில் கல்வியினை நாற்பது வீதமான மாணவர்களே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனைய அறுபது விதமான மாணவர்களுக்கு இது கிடைக்கவில்லை எவ்வாறான நிலையில் இந்த மாணவர்களுக்கு பரீட்சை தயாராவதுக்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் அரசாங்கமானது பரீட்சைகளை நடாத்துவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் கூறினார்